கடந்த ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி இடம்பெற்ற துன்பியல் சம்பவம் நாட்டுக்கான போதைப்பொருள் எதிர்ப்பு நிகழ்ச்சி திட்டத்தை சீர்குலைப்பதற்காக எடுக்கப்பட்ட முயற்சி என்றே தான் நம்புவதாக மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கொழும்பு நாலாந்தா கல்லூரியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மைத்ரிபால இதனை குறிப்பிட்டார். மேலும் போதைப்பொருள் கடத்தலின் காரணமாக நாட்டுக்கு ஏற்படும் பாரிய அழிவை தவிர்ப்பதற்காக தனது அரசியல் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக தலைமைத்துவத்தை வழங்கியதாகவும் போதைப்பொருள் கடத்தற்காரர்களுக்கு எதிராக மரண தண்டனையை வழங்குவதற்கும் ஜனாதிபதி என்ற வகையில் தான் கைச்சாத்திடப்பட்ட போதும் அரசியல் பேதங்களின்றி பொறுப்பு கூற வேண்டியவர்கள் அதற்கெதிராக செயற்பட்டனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணத்தால் அந்த செயற்திட்டத்தை வெற்றி பெற செய்ய முடியவில்லை என்று குறிப்பிட்ட மைத்ரிபால, ஆனாலும் தனது அர்ப்பணிப்பின் பெறுபேறாக கடந்த சில வருடங்களாக போதைப்பொருள் ஒழிப்பில் வெற்றிகரமான பல பெறுபேறுகள் நாட்டிற்கு கிடைக்கப்பட்டுள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார்.